வந்து நாலு நாள் கூட ஆல. அதுக்குள்ள என்ன? எங்க அம்மாவை பார்க்கணும். அதான் 18 வருஷம் அம்மா போடைய பிடிச்சிட்டு சுத்தியாச்சுல்ல, போதாதா? நான் ஊருக்கு போறேன். யாரும் பட்டிக்காடு, இனிமே இதுதான் உன் ஊரு, இங்கதான் உனக்கு வீடு, நான் தான் உன் புருஷன். இல்ல, இது என் வீடு இல்ல, எனக்கு இங்க பிடிக்கல, நாட்டுமே இல்ல, இங்க நான் இருக்க கூடாது. இது என் ஜென்போக அக்கா இருக்க வேண்டிய வீடு. என் அக்கா இப்படி ஏமாத்திட்டீங்களே. அதான் கோமா, அதனாலதான் இவ்வளவு நாள் ஊமன் இருந்தியா? உங்களுக்கு மனசாட்சி இல்ல, நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, நீங்க செஞ்சது உங்களுக்கே நியாயமா படுதா? எங்க அக்கா மாதிரி குணத்தை 8 ஊருக்கு 7 ஜென்மக்கு தேடினாலும் பார்க்க முடியாது. அவளுக்கு வேண்டாம்ட்டீங்களே. அக்கா பார்த்து பேசிட்டு திடீர்னு இவ்வளவு கட்டிக்கிறேன்னு என்ன போய் காட்டிட்டீங்களே. அவன் மனசு எப்படி துடிச்சிருக்கும்? இனிமே நான் என் அக்காவை எப்படி ஏற எடுத்து பாப்பேன்? ஜென்மத்துக்கு அவங்கல முழுக்க நாதி இல்லாம செஞ்சுட்டீங்களே. ஊர் ஜனங்கள் தான் தூத்துனாங்க, கரைச்சு கொட்டினாங்க. ஏதோ நாதான் உங்க முன்னால வந்து வசம் பண்ணி மயக்கிட்டேன். கொஞ்சம் பேச விடுறியா? படிச்சா போதுமா? மனசு வேண்டாம். உங்க அவங்க அக்கா வேண்டாம் சொல்லல, அவங்கதான் என்ன பிடிக்கலன்னு சொன்னாங்க. What? Come again? இல்ல, நீங்க போய் சொல்றீங்க, எங்க அக்கா அப்படி எல்லாம் பேசாது. சாமி சத்தியமா சாரி.
எப்போ? எந்த ஹாஸ்பிட்டல்? ஓகே, I'll be there. என்னாச்சு? ப்ரொஃபசர் சந்திரமூர்த்தியை ட்ரினிட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். போய் பார்த்துட்டு வந்துடுறேன். உடம்பை குணப்படுத்திக்கிட்டு வெளியே வாங்க. நெஞ்சு வைக்கிறேன். ரிஷி, நீதான் சாட்சி.